எம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய கருத்து கணிப்பில் மிக முக்கியமாக இந்திய அரசியலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதை நாம் தெளிவாக காண முடியுது. என்ன மாற்றம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்த எல்லா கருத்து கணிப்பும் டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பாக இருந்தாலும் சரி, அதை போன்று இந்தியா டுடே கருத்து கணிப்பு எல்லாமே 370 370 சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து டிசம்பர் மாதத்திற்கு முன்னால் எடுக்கப்பட்டது. இப்போ நான் அமர்ந்து பேசுகிற இந்த ஏப்ரல் இன்றைக்கு 13ஆம் தேதி, நேற்று முன்தினம் வந்த சிஎஸ்டிஎஸ் லோக் நிதி அந்த கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசுக்கு வடஇந்திய மாநிலங்களில் மிகப்பெரிய எதிர்ப்பலை இருக்கிறது என்பதை சிஎஸ்டிஎஸ் லோக் நிதி மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறது. அது ஒரு சராசரியான, ஓரளவுக்கு நடுநிலையான ஒரு இன்ஸ்டிடியூஷன் பாடி. ஏற்கனவே இந்தியா டுடே டைம்ஸ் நவுடைய கருத்து கணிப்பு எல்லாம் 370 + 400 அப்படி போகும்னு சொன்னது, அது ஒரு பெய்ட் ஜேர்னலிசம், பணத்தை கொடுத்து எழுத சொன்னார்கள் என்பதை அவர்கள் சொன்னார்கள். அது ஒரு பக்கம், அதில் உண்மை பொய் என்பதை நாம் சொல்ல முடியாது, நம்மகிட்ட அதுக்கான அப்ரோப்ரியேட் எவிடன்ஸ் இல்லை. ஆனால் அந்த சிஎஸ்டிஎஸ் என்ன சொல்லுதுன்னா, பல்வேறு பிரச்சனைகளை மக்களிடத்தில் அவர்கள் கேட்கின்றார்கள். குறிப்பாக ராமர் கோயில் பிரச்சனை குறித்து மக்களிடத்தில் கேள்வி எழுப்பிய போது மக்கள் சொன்னார்கள், இது எங்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனை அல்ல, கோயில் கட்டியாச்சு, ராமரை நாங்கள் வணங்குவோம், அது என்ன பிரச்சனை, அதற்கும் மோடிக்கு என்ன சம்பந்தம் என்று அவர்கள் பெரிதாக அதை எடுத்துக்கொள்ளவில்லை என்பதையும் கூட சிஎஸ்டிஎஸ் நிதி லோக் நிதி அழகாக சொல்லுது. ஆனால் அதில் 8% மக்கள் ராமர் கோயில் பிரச்சனையை அவர்கள் ஆதரவளிக்கிறார்கள். யார் என்று கேட்டால், பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள், வடஇந்திய பிராமின் சமூகத்தில் ஜெயின் சமூகத்தை சார்ந்தவர்களும் மார்வாரிகளும் ராமருக்கு கோயில் கட்டியது இந்த 8% ஆதரவாக சொல்கிறார்கள். இது முதல் பிரச்சனை. இரண்டாவது, ஹிந்துத்துவா ஹிந்துத்துவா என்று நாம் சொல்கிறோமே, இந்தியா முழுவதும் ஹிந்துத்துவா மாறிட்டு எல்லாரும் ஹிந்துக்களா இருக்கணும் விருப்பப்படுறான் அப்படின்றலாம் பேசினத சிஎஸ்டிஎஸ் லோக் நிதி கருத்துல 2% பேர் தான் இந்த ஹிந்துத்துவா அப்படிங்கிறதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. மூன்றாவது, பெரும் விவகாரம் பிஜேபிக்கு எதிராக என்ன மாறி இருக்குன்னா, நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் 67% அல்லது 62% மக்கள் மிகப்பெரிய அளவில் வேலை இழப்பில் அவர்கள் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். வேலையே இல்லை அப்படிங்கிறாங்களாம் நார்த் இந்தியாவுக்கு. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, பீகார், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லியை ஒட்டிய பகுதிகள், இந்த மாதிரி வட இந்திய ஹார்ட்கோர் ஹிந்தி பெல்ட்டில் மோடிக்கு எதிராக ஒரு டிசென்ட், அதாவது கருத்து மாற்றம் அவர்களுக்கு இருக்கிறது என்பதையும் சிஎஸ்டிஎஸ் ரொம்ப தெளிவாக நித்யா சொல்கிறது. இப்போ 67%, இன்னொரு கருத்து கணிப்பில் அவங்க தனித்தனியாக எடுத்திருக்கிறாங்க, நகர்ப்புறங்களில் இவ்வளோ, கிராமப்புறங்களில் இவ்வளோ, உயர் வருவாய் பகுதியில் இவ்வளோ, உயர் சாதி மக்களிடத்தில் இவ்வளோ அப்படின்னு எடுத்ததில் தான் பொதுவான கருத்தில் 40 விழுக்காடுக்கு மேற்பட்ட மக்கள் வேலையின்மை பெரும் பிரச்சனையாக சொல்கிறார்கள். இது பிஜேபிக்கு பெரிய தலைவலியாக போயிட்டு அப்படிங்கிறதையும் நாம் பார்க்குறோம். இன்றைக்கி ஏப்ரல் மாதம், இன்னொரு 4-5 நாளில் எலெக்ஷன் நடக்க போகுது. அதே சமயம் விலைவாசி உயர்வு குறித்து பேசியவர்கள், 27% மக்கள் இந்தியாவில் விலைவாசி உயர்வும் ஊழல் அதிகரித்திருக்கிறது என்பதையும் 40 விழுக்காட்டிற்கு மேல் அவர்கள் சொல்கின்றார்கள். சிலர் சொல்கிறார்கள் ஊழல் அதிகரித்திருக்கின்றது, ஊழல் அதே நிலையில் தொடர்கின்றது என்பதை ரெண்டையும் நம்ம ஆவரேஜ் பண்ணி பார்க்கின்ற போது பிஜேபிக்கு எதிராக முதல் இடத்தில் வேலையின்மை பிரச்சனையும், இரண்டாவது இடத்தில் ஊழல்வாதத்தையும், மூன்றாவது இடத்தில் விலைவாசி உயர்வும், இந்துத்துவா 2% ராமர் கோயில் எந்த பிரச்சனை அவர்களுக்கு வாய்ப்பை அளிக்கும் என்று நம்புகிறோமோ அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதைத்தான் சிஎஸ்டிஎஸ் லோக் நிதி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயம் பல்வேறு இண்டிவிஜுவல் ஜேர்னலிசமும் கூட மோடிக்கு எதிராக ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் அதுதான் உண்மையும் கூட.
ஒரு கட்சி 5 ஆண்டுகள் ஆட்சி செய்தால் என்ன சொல்கிறாங்க, ப்ரிடிக்ட் பண்ணுறவங்க, லோக்கல் இஷ்யூ அல்லது மாநிலத்தின் இஷ்யூ அல்லது தேசிய இஷ்யூ, அவர்கள் மேனுப்புலேட் பண்ணக்கூடிய அந்த கையாளக்கூடிய முறைகளெல்லாம் மக்களுக்கு ஒரு மாற்று கருத்தை ஏற்படுத்தும். அதன் மூலமாக 4 முதல் அல்லது 3 முதல் 5% அரசுக்கு எதிரான மனநிலை, ஆளும் அரசுகளுக்கு எதிரான மனநிலை இருக்கும். இது எந்த கட்சி இருந்தாலும், அதிமுக, காங்கிரஸ், திமுக, பிஜேபி, கம்யூனிஸ்டுகள் யார் ஆண்டாலும் கூட, ஒரு அரசு தொடர்ந்து ஆண்டா திரிணாமுலாக இருந்தாலும் சரி, அந்த அரசுக்கு எதிராக மக்களின் மனநிலையில் சில மாற்றங்கள் ஏற்படும். வெஸ்ட் பெங்காலில் தான் 35 வருஷமாக ஜோதி பாசுவால் ஆட்சி செய்ய முடிஞ்சது. அந்த 35 ஆண்டுகளுக்கு பின்பு புத்ததேவ் பட்டாச்சாரியா அவருடைய ஆட்சியில் அவங்க எடுத்துக்கொண்ட நந்தி கிராமத்தில் சில முடிவுகள் மக்களை பெரும் இழப்புக்கு ஆளாக்கியது. கார்பரேட்டுகளுக்கு இடமிட்டார்கள், நந்தி கிராமத்தில் பெரும் போராட்டம் நடந்தது, பலருடைய இடங்கள் பறிக்கப்பட்டது. ஆகவே அவ்வளவு பெரிய 35 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி செய்த கம்யூனிஸ்டுகளால் இந்த ஒரு மாநிலத்தை இழப்பதற்கு எவ்வளவு காலமானது, இதை சிந்திச்சு பாருங்க. அப்படிப்பார்த்தா மோடி எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணிட்டார், வெறும் 10 வருஷம் தான். மறுபடியும் சொல்றேன், 35 ஆண்டுகளுக்கு மேல் ஜோதிபாசு, புட்டதேவ் பட்டாச்சாரியா இவருடைய ஆட்சியில 40 ஆண்டுகளுக்கு மேல் தொடராட்சியில் இருந்த கம்யூனிஸ்டு தன் இடத்தை இழந்து இன்னைக்கு 6% கீழே போனதனால், அந்த உதாரணத்தை பண்ணி போடுங்க, அதே நிலைதான் இன்றைக்கு மோடிக்கு எதிராக இந்தியாவில் இருப்பதாக நான் அவதானிக்கிறேன். ஒருவேளை நான் சொல்வது தவறாக கூட இருக்கலாம், அது உங்களுடைய பெர்செப்ஷனுக்கு விட்டுறேன். அதை நீங்கள் சிமிலாரிட்டிஸ் பண்ணி பாருங்க, கம்பேரிஸ் பண்ணுங்க. 40 ஆண்டுகாலம் ஆட்சி செய்த கம்யூனிஸ்டுகள் ஒன்றும் இல்லாமல் போகின்ற போது 10 ஆண்டுகள் ஆண்ட பிஜேபி ஏன் தோற்க மாட்டார்கள், பிஜேபியால் 200க்கு கீழே வரமாட்டாங்க அப்படிங்கிறத உங்களின் மனசாட்சியின் கேள்விக்கு நான் விட்டுறேன். ஒன்று, இப்போ 370 எடுத்த பிஜேபி தற்போது இந்தியா டுடே நேற்று வந்த கருத்து கணிப்பில் 313 தான் வரும் அல்லது அதற்கு மேல் வரும் என்று சொல்கின்றார்கள். அந்த 370 இருந்து 400 போனது எப்படி, ஹவு இஸ் இட் டிக்ளைன், எப்படி வந்து இது வந்து கீழே வீழ்ச்சி அடைந்தது, அதையும் உங்கள் பாதைக்கு நான் விட்டுறேன். நம்முடைய பார்வை என்னென்னா, சிஎஸ்டிஎஸ் நிதி அதாவது லோக் நிதி இந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் வடமாநிலங்களில், தென்மாநிலங்களில் பிஜேபி ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. தென்மாநிலங்களில் ஆந்திராவில் பவன் கல்யாண் நாயுடு குரூப் கொஞ்சம் வருவாங்க, அதில் டவுட் இல்லை. ஒருவேளை ஒரிசாவில் பட்நாயக்கும் இவர்களும் சேர்ந்து வருவார்கள், அதில் கூட 1-2 சீட்டு காங்கிரஸ் வந்துடும். அதே போன்று எந்த மாநிலங்களும், கர்நாடகாவில் இவங்க தான் அப்பர் ஹேண்ட் எடுக்க போகிறாங்க, காங்கிரஸ் கட்சி அப்பர் ஹேண்ட் எடுக்க போகிறாங்க. தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சி தான் மேலே வரப்போகுது. தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் தான் மேலே வரப்போகுது. கேரளாவில் அவங்க தான் வரப்போகிறாங்க. மகாராஷ்டிராவில் அவங்க தான் வரப்போகிறாங்க. வெஸ்ட் பெங்காலில் குறைஞ்சாலும் பெரிய அளவில் மம்தா வரப்போகிறாங்க. சரியா, டெல்லியிலையும் பஞ்சாப்லேயும் ஹரியானாவிலும் நல்ல ரோல் பண்ண போகிறாங்க. யார், ஆம் ஆத்மி. இதை தவிர இவர்களுக்கு வாய்ப்பாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், இவர்களுக்கு வாய்ப்பாக இருக்கக்கூடிய பீகார், பீகார்லேயும் கூட தேஜஸ்வி இன்னைக்கு சற்று முன் அவருடைய மேனிஃபெஸ்டோ ரிவீல் பண்ணியிருக்கிறார். அதனால் அவர்களுக்கும் வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்பவுமே ஒன்று போல ஸ்டேபிளாக இருக்காது. எல்லா மாநிலங்களும் பிஜேபிக்கு எதிராக தான் இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் கடந்த முறை 62+2 64 இடத்தை பிடிச்சாங்க. இப்போ ராஜ்பூத் கமிட்டியுடைய பேச்சுக்கள் உத்தரப்பிரதேசத்திலும், மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் விவசாயிகளுடைய பிரச்சனையும், குஜராத்தில் ராஜ்பூத் கம்யூனிட்டிய பிரச்சனையும் மகா பஞ்சாயத்தாக மாறியிருக்கிறது. இந்த மகா பஞ்சாயத்தின் மூலமாக உத்தரப்பிரதேசத்திலே பலர் கூடி, அதாவது சூரத்தில் அந்த ராஜ்பூத் கமிட்டி 18% இருக்கிறார்கள், எங்கே குஜராத்தில் இங்கே 7% இருக்கிறார்கள், நிச்சயமாக நாங்கள் இனி பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று ஷரங்பூர் பகுதியில் அவங்க எடுத்திருக்கிறாங்க, சூரத்தில் அவங்க எடுக்க போகிறாங்க. அடுத்தடுத்து பல்வேறு மாவட்டங்களில் காஃப் பஞ்சாயத்து கூடி பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாது என்ற முடிவெடுத்திருப்பதும் நாம் உத்தரப்பிரதேசத்திலேருந்து தெளிவுபடுத்துகிறோம். இவங்கெல்லாம் பிஜேபி வாக்கு வங்கி. ஆக அது கூட சில கருத்து கணிப்புகள், சில பேச்சாளர்கள் 50-55 இடம்தான் அவர்கள் வருவார்கள், கடந்ததை விட 10 சீட்டு குறைவாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்றது. ஆக ஒட்டுமொத்தமாக சிஎஸ்டிஸுடைய கருத்து கணிப்பும் கள யதார்த்தத்தையும் பார்க்கின்ற போது சின்ன கேள்வியோடு முடிக்கிறேன். இப்போ நான் சொன்ன பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், டெல்லி, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திரா, இந்த பகுதிகள் எல்லா, ஹரியானா, எல்லாத்தையும் எடுத்துக்கிடுங்க. இந்த 10 ஸ்டேட் எடுத்துக்கிடுங்க ஐயா. இந்த 10 ஸ்டேட்லேயும் ஆவரேஜாக 5 தொகுதியை பிஜேபி இழக்குதுன்னு வைங்க. டெல்லியில் போனதில் 7,
இந்த முறை அவங்க நாலோ அஞ்சோ ஜெயிப்பாங்க. அது மாதிரி பீகாரில் போன தடவை 39 ஜெயிச்சாங்க, இந்த முறை ஒரு 5 வச்சுக்கிடுங்க. அது மாதிரி மகாராஷ்டிராவில் போன தடவை 43 ஜெயிச்சாங்க, இந்த முறை 5 இலக்குதுன்னு வைக்கிறேன். கர்நாடகாவில் போன முறை 25 ஜெயிச்சாங்க, இந்த முறை 5 இருக்குதுன்னு வைங்க. தெலுங்கானாவில் போன முறை 4 ஜெயிச்சாங்க, இந்த முறை 5 காங்கிரஸுக்கு கிடைக்குன்னு வைங்க, அவங்க இழக்கிறாங்கன்னு வைங்களேன். இப்படி பார்த்தாலே 50-70 சீட்டுகள் அவர்களுக்கு போயிடும். அப்போ 70+300 பார்த்தீங்கனாலே 220-230 மேலே வர கஷ்டம் தான். அதை விடையும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருப்பது என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கிறது. ஆகவேதான் மோடி அவர்கள் 7 முறை 8வது முறையாக மொத்தம் 12 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் இந்த பிரச்சாரத்திற்கு 7 முறை வந்திருக்கிறார். அமித்ஷா நேற்று வந்தார். இன்று தொடர்ந்து அவர்கள் எதையாவது மாற்றம் தென் மாநிலங்களில் ஏற்படாதா என்று கடுமையாக அவர்கள் போராடுகிறார்கள். தமிழ்நாட்டில் அவர்களுடைய இலக்கு 4 சீட்டுகளையாவது அல்லது 3வது பிடித்து விடணும் என்றுதான். ஆகவே இதுதான் உண்மையான கருத்து கணிப்பாக இருக்கின்றது. நான் கூறுவதில் உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தால் அது தவறில்லை. எனக்கு கிடைத்த சோர்ஸை நடுநிலையாக வைக்கணும்னு நாம் விரும்புகிறோம். அந்த அடிப்படையில் எங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க. எம் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தொடர்ந்து உங்களுக்கு இங்கிலீஷ் சேனல்லையும் ஹிந்தியில் வர்றது எல்லாவற்றையும் மொழியாக்கம் செய்து உங்களுக்கு தர காத்திருக்கிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.